பாபம் போக்கும் புண்டரீகன் கண்ட காட்சி. அதிகாலை நேரத்து ஜில்லென்ற காற்று புண்டரீகனை சிலிர்த்தெழ செய்தது. இயற்கை எப்போதும் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று தரம் பிரித்து பார்ப்பதில்லை. அதன் கடமைகளை அது தப்பாது செய்து வருகிறது. அதனால் லக்ஷ்மியின் மீது வீசிய சுகந்த தென்றல் புண்டரீகன் மீதும் வீசியது. அதிலும் பலவித நறுமண மலர்களின் வாசனையை குழைத்து வந்த அந்த தென்றல் காற்று புண்டரீகனை திக்குமுக்காட வைத்தது. புண்டரீகன் கண் விழித்த போது அவனுக்கு முன்பே லக்ஷ்மியும் விழித்திருந்தாள். இன்னமும் விடுவதற்கு நேரம் இருக்கிறது, படு, நான் எழுப்புகிறேன் என்றதும் லக்ஷ்மி கண்ணயர்ந்தார். மனதுக்குள் கல்மிஷம் இல்லாவிட்டால் உருக்கம் எப்போது வேண்டுமானாலும் வந்துவிடும் அல்லவா. லக்ஷ்மி உறங்க புண்டரீகன் மண்டபத்தை விட்டு வெளியில் வந்தபோது சற்றே தூரத்தில் ஒரு ஆசிரமத்தை கண்டான். ஆசிரமத்தை நோக்கி யாரோ மூவர் தொலைவில் வருவதையும் கவனித்தான். இந்த காசி காசி என்கிறார்களே, அங்கு சென்றால் சொர்க்கம் என்கிறார்களே, அது இன்னமும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று யாரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது என எண்ணிக்கொண்டிருந்த போது ஆசிரமமும் மூன்று பேர் வருவதும் தெரிந்ததும் பொன்றீக்கன் அந்த மூவரிடமும் கேட்கலாம் என்று அவர்களை நோக்கி முன்னேறினான். தூரத்தே வரும்போதே அந்த மூவரிடமும் ஏதோ ஒரு மாற்றத்தை கவனித்தான். அதனால் அந்த மூன்று பேரும் ஆசிரமத்தருகில் வருவதை புண்டரீகன் ஒரு செடி மறைவில் நின்று பார்த்திருந்தான். ஒரு கட்டத்தில் புண்டரீகனால் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள இயலவில்லை. எங்கே வாய்விட்டு பெரிதாய் கூச்சல் போட்டு விடுவோமோ என்று பயந்தான். கண்களை இறுகு மூடிக்கொண்டவன் வெகு நேரம் திறக்கவில்லை. கோரம் என்றால் கோரம், அப்படி ஒரு கோரம். ஆசிரமத்திற்குள் நுழைந்த அந்த மூன்று பெண்களின் முகமும் உடலும் உடையும் அப்படி ஒரு கோரம். புண்டரீகன் எத்துணை ரூபவதியான மங்கையர்களை கண்டிருக்கிறான், கண்டு மயங்கி இருக்கிறான். இங்கே இவ்விதமான பெண்களை கண்டு உண்மையிலேயே மயங்கிவிட்டான், அதிர்ச்சியினால் மயங்கிவிட்டான். சற்றைக்கெல்லாம் தன் நிலைக்கு வந்த புண்டரீகன் ஆசிரமத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக மனதை திடப்படுத்தி கொண்டு யாருக்கும் புலப்படாமல் மறைந்தே நின்றான். கோரமுகமும் உருவமும் கொண்ட மூன்று பெண்மணிகளும் ஆசிரமத்தை பெருக்கினர், நீர் தெளித்தனர், கோலமிட்டனர், நந்தவனத்திற்கு நீர் பாய்ச்சினர், ஆசிரமத்தின் உள்ளும் சுத்தம் செய்து சாணத்தால் மெழுகினர், பூக்கூடைகளை எடுத்து சென்று நந்தவனத்தில் இருந்து பூக்களை கொய்து வைத்து ஆசிரமத்தின் உள்ளே வைத்தனர். புண்டரீகன் இவை அனைத்தையும் மிகுந்த பிரமிப்புடன் பார்த்து வந்தான். ஒவ்வொரு காரியமும் செய்ய செய்ய அந்த மூன்று பெண்டிடமும் ஏற்பட்ட மாற்றங்களால் ஒன்றும் புரியாது விழித்தான். இது எப்படி சாத்தியம் என்றும் திகைத்தான். இதையெல்லாம் மிஞ்சும் வண்ணம் சிறிது நேரத்தில் ஆசிரமத்திற்குள்ளிருந்து மூன்று பெண்மணிகள் வெளியில் வந்தபோது வாய்ப்பிழந்து அதிர்ந்தான். அவர்களா இவர்கள்? சேச்சே, இருக்காது இருக்காது. இவர்களின் சௌந்தரியம் என்ன, ஆடை என்ன, அழகென்ன! கிழிந்த உடைகளும் அழுக்கேறிய உடம்பும் விகாரமான முகமும் என இருந்த அவர்களா இவர்கள்? சரி, கேட்டு விடுவோமே என்று அவர்களை நோக்கி முன் சென்று அருகே செல்ல எத்தனித்த போது, எட்டியே நில் புண்டரீகா என்று மூவரும் சொல்ல மேலும் அதிர்ந்தான். இவர்களுக்கு எப்படி நம்மை தெரியும் என குழம்பினான். நீங்கள் எல்லாம் யார்? காலையில் மூன்று பேர் வந்தார்களே, அவர்கள் யார்? என்னை எப்படி அறிவீர்கள்? ஏன் எட்டி நிற்க சொன்னீர்கள் என்று தட்டு தடுமாறி புண்டரீகன் கேட்டான். இந்த ஆசிரமத்தின் அருகில் வரவே தகுதியில்லாதவன் நீ. ஈன்றெடுத்த தாய் தந்தையரை பேணாதவன் நீ. அவர்களிடம் பாசத்தோடு இருந்த உன் மனைவியையும் துவேஷிக்க செய்தவன் நீ. நீ என்ன கேட்டாய்? அவர்கள் யார், நாங்கள் யார் என்றா? அவர்களே நாங்கள், நாங்களே அவர்கள். கோரமாயிருந்த நீங்கள் எப்படி இப்படி ஆனீர்கள்? அப்படியானால் நீங்கள் மூவரும் யார்? நான் கங்கா, இவள் யமுனை, அவள் சரஸ்வதி. புனித கங்கா, யமுனா, சரஸ்வதி நதிகளா நீங்கள்? ஆம் பொன்றீகா, அது சரி. நாங்கள் தான் உங்களை தேடி வருகிறோம். அப்படி இருக்க நீங்கள் ஏன் இங்கு இந்த அதிகாலை வேளையில் வந்தீர்கள்? தினந்தோறும் ஆயிரம் ஆயிரம் மக்கள் பாபம் போக்கி கொள்ள எங்களை தேடி வந்து மூழ்கி பாபத்தை எல்லாம் எங்களிடம் விட்டு செல்கிறார்கள். நாங்களும் மறுநாள் அதிகாலை இங்கு வந்து அவற்றை போக்கி கொண்டு போகிறோம். உங்களின் பாபங்களை ஏற்று வருவதனால் கோரமாக மாறி வருகிறோம். இங்கு வந்து சேவை செய்வதனால் அவையெல்லாம் நீங்கி செல்கின்றோம். மீண்டும் நாளை அதிகாலை இங்கு வருவோம். உங்கள் பாபமே போக்கும் அளவிற்கு இந்த ஆசிரமத்தில் அப்படி என்ன இருக்கிறது? யார் இருக்கிறார்கள்? விந்தையாக இருக்கிறதே. இது குக்குட முனிவரின் ஆசிரமம். மிகுந்த சக்தி வாய்ந்தவர் குக்குட முனிவர்.
உங்களை விடவா குக்குட முனிவர் பெரியவர், இவர் இன்றிருப்பார். ஆனால் நீங்கள் என்றும் இருப்பவர்களாயிற்றே. நீ கேட்பது புரிகிறது. குக்குட முனிவரை போல் பலர் ஒவ்வொரு காலத்திலும் இருந்து கொண்டேதான் இருப்பர். காசிக்கு பக்கத்தில் இந்த ஆசிரமம் இருந்ததால் இங்கு வந்தோம். எங்களால் இதை போன்றவர்கள் எங்கிருந்தாலும் வினாடியில் சென்று விட இயலும். தாயே, அப்படியென்ன குக்குட முனிவரிடம் பெரிய சக்தி இருக்கிறது? அந்த சக்தி எப்படி வந்தது? எதிலிருந்து வந்தது? உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருக்குமான பதிலை இப்போது சொல்கிறோம். கவனமாக கேள். காத்திருக்கிறேன் தாயே. இங்கிருந்தே உள்ளே எட்டிப்பார். வயதான குக்குட முனிவர் தெரிகிறாரா? தெரிகிறார். யாருக்கோ கால் பிடித்த விட்டபடி இருக்கிறார். யாருக்கோ அல்ல, அவரது தாய் தந்தையருக்கு. குக்குட முனிவரே வயதானவர். அவருக்கே சேவை செய்ய ஆள் வேண்டும். ஆனால் அவரே அவரது மேலும் வயதான தாய் தந்தையருக்கு சேவை செய்வதனால்தான் இப்படிப்பட்ட சக்தி. காலையில் விடிந்ததும் பொறுத்திருந்துப்பார் குக்குட முனிவர் தாய் தந்தையருக்கு இன்னமும் என்னென்ன பணிவிடைகள் செய்கிறார் என்று. பரிசுத்தமான மனத்துடன் நன்றாக கவனி. ஏதோ கடமைக்காக என்றில்லாமல் பரிசுத்தமான மனத்துடன் தாய் தந்தையருக்கு யாரெல்லாம் சேவை செய்கின்றார்களோ அவர்களிடம் ஒரு மகத்தான சக்தி நிச்சயம் இருக்கும். அதனால்தானே நாங்களே இங்கு வந்திருக்கிறோம். அப்படியானால் தாய் தந்தையருக்கு சேவை செய்தால் எனக்கும் சக்தி வரும் தானே? நிச்சயமாக வரும். ஆனால் தூய மனத்தோடு சேவை செய்ய வேண்டும். அது முக்கியம். காசிக்கு சென்று கங்கையில் குளிப்பதை விட அதிகமான புண்ணியம் பெற்றோர் சேவை என்பதனால் அவர்களுக்கு சேவை செய்து அவர்களின் காசி யாத்திரையை பூர்த்தி செய்து இதை போன்றதொரு ஆசிரமத்தை எங்கள் பகுதியில் அமைத்து எங்களையே அங்கு வரவழைக்கப் போகிறேன் என்கிறாயா என்று கங்கை யமுனை சரஸ்வதி கலகலவென சிரித்ததும் அவர்கள் காலடியில் விழுந்து வணங்கினான். எழுந்து கண் விழித்தால் அவர்கள் மூவரும் அங்கில்லை. மனத்துள் புத்துணர்ச்சி கொண்டவனாய் புன்றீக்கன் வெளியிலிருந்தே குக்குட முனிவரை தரிசித்து மண்டபம் சென்றான். லக்ஷ்மி உறங்கிக் கொண்டிருந்தாள். விடிய விடிய குக்குட முனிவர் அவரது தாய் தந்தையருக்கு செய்யும் சேவைகளை கண்டு மெய்மறந்தான். என்ன யோஜனை என்று மனைவி லக்ஷ்மி வந்து கேட்கும் வரை முனிவரின் சேவைகளையே கவனித்து வந்தான். எழுந்தாயா, உடனே புறப்படு என்று குதிரையில் அமர்த்தி வேகமாக புறப்பட்டான். என்ன, வந்த வழியிலேயே குதிரை திரும்பிச் செல்கிறதே, ஏன் என்று லக்ஷ்மி கேட்டபோது ஆசிரமத்தில் நடந்ததையெல்லாம் சொல்லிக்கொண்டே போனான். எதிரே ஜன்னுதேவும் சத்தியவதியும் நடக்க மாட்டாது நடந்து வருவதைக் கண்டு துக்கித்து அவசர அவசரமாய் இறங்கி புன்றீக்கனும் லக்ஷ்மியும் அவர்கள் பாதார விந்தங்களில் வீழ்ந்து வணங்கி தங்களை மன்னி தருளுமாறு வேண்டினர். கூப்பிட கூப்பிட வேகமாக குதிரையை நிறுத்தாமல் சென்ற மகனையும் தற்போது தானே திரும்பி வந்து மன்னிப்பு கேட்கும் மகனையும் ஒருமுறை ஜன்னுதேவ் நினைத்து பார்த்தார். எல்லாம் அந்த ஸ்ரீஹரியின் லீலை என்று எப்போதும் போல் இருந்தார். தாய் தந்தையருக்கு குடிக்க நீர் தந்து வரும் வழியில் கொய்து வந்த கனிகளையும் தந்து ஆஸ்வாசப்படுத்தி மெல்ல குதிரை மீது அமர்த்தி புன்றீகனும் லக்ஷ்மியும் கூடவே நடந்து வரலாயினர். வேகத்தோடு குதிரையில் பறந்து வந்தவன் விவேகத்தோடு குதிரையுடன் தன்னை மறந்து நடை போட்டான். கடந்த கால நிகழ்வுகளை அசி போட்டவாறே காசிக்கு சென்று புனித கங்கையில் நீராடி பிந்து மாதவனையும் விஸ்வநாதர் விசாலாட்சி அன்னபூர்ணியையும் தரிசித்து அங்கேயே சில காலம் தாய் தந்தையர் மனம் கோணாதபடி பார்த்து பார்த்து சேவை செய்து அவர்களே போதும் போதும் என்று கூறும் அளவிற்கு பணிவிடை செய்தனர் புன்றீக்கனும் லக்ஷ்மியும். ஒரு நாள் புன்றீக்கனின் கனவில் கங்காதேவி தோன்றி, உன் தாய் தந்தையர் இந்த ஜென்மத்தில் ஆச்சார சீலர்களாக இருந்தாலும் சென்ற ஜென்மத்து பாவம் தொடர்ந்ததில் மகனாகிய உன்னை கொஞ்சம் ஆட்டி படைத்தது. அவர்களின் தீவிர பக்தியாலும் சகிப்புத்தன்மையினாலும் உன் மூலம் தற்போது அவர்களின் பாபமும் நீங்கியது, உங்கள் பாபமும் நீங்கியது. தொடர்ந்து பெற்றோருக்கு பணிவிடை செய்து வாருங்கள். எந்தவித இடர் வந்தாலும் விடாது செய்து வாருங்கள். அளப்பரிய சக்தியும் இறை அருளும் கட்டாயம் கிடைக்கும் என்று அருளினார். தாயே, தாயே, முன்பே நான் உங்களிடம் சொல்லியபடி திண்டீரவனத்தில் ஒரு ஆசிரமம் அமைத்து பெற்றோர் சேவை செய்வேன் என்றதும் கனவு கலைந்தது. அதன்படி அடுத்த நாள் அவர்கள் பயணம் திண்டீரவனம் நோக்கி அமைந்தது. அங்கே பொன்றீகனுக்கு மட்டும் அருள் கிடைக்கவில்லை, அடுத்தடுத்த அத்தியாயங்களை படிக்க போகும் நமக்கும் தான்.